இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசாக இருந்தது. இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளோ பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. கெட்டவனுக்கு வில்லன், நல்லவனுக்கு ஹீரோ, அப்படி வாழத்தான் நான் விரும்புகிறேன். இட்ஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஹாய் ஷிவாங்கி, நான் உன்னை விரும்பலை, உண்மையில ஆசைப்படல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோனு பயமா இருக்கு. உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸோட கிரிக்கானந்த் ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நீங்கள் தம்னையில் பார்த்தே கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், டைட்டில் நீங்கள் படித்தது விட இப்போ நான் சொல்ல போது கொஞ்சம் வியர்டாக இருக்கலாம், பட் இப்படி தான் வந்து சோஷியல் மீடியாக்கள் அதிகமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லாமல் ஏழரை வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சோஷியல் மீடியாக்களில் அதிகமாக அவரை பற்றின ஒரு மெம்ஸுகளை பார்க்கவும் முடியுது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தால் அந்தளவுக்கு மெம்ஸுகளை பார்த்துக்க முடியுமா எனக்கு தெரியவும் இல்லை. பட் இப்போது அதாவது 7:30 ஆனால் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் IPL மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அந்த 7:30 வர IPLஓட பற்றி ஒரு மிம்ஸுகளை விட, ஸோ 7:30 வருண் சக்கரவர்த்தி அவரோட பற்றி ஒரு மிம்ஸுகளை வந்து மிஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ தொடர்ந்து அந்த 7:30 ஆச்சுன்னா வருண் சக்கரவர்த்தியை பற்றி ஏதோ ஒரு மெம் பேஜில் அட்லீஸ்ட் ஒரு 2 மெம்களையாச்சும் நான் பார்க்குறேன். ஆமாம், அந்த அளவுக்கு தான் இப்போ வருண் சக்கரவர்த்தி அவர்கள் மேலே வந்து ஸோ மெம் கிரியேட்டர்ஸில் ஒரு பாச பிணைப்பு இருந்துகிட்டு இருக்கேன். இது இந்த வீடியோ எப்போ பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, ஒரு பையன்கிட்ட நான் பேசும்போது வருண் சக்கரவர்த்தி பற்றி பேசும்பொழுது, ஆனால் வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லானே 7:30 வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லணேன் அவன் சொன்னான். இப்போ மெம் கிரியேட்டர்ஸ்கள் ஆகட்டும் இல்லை அந்த பையனும் ஆகட்டும், நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிறது இந்தியா, இந்தியாவில் வந்து அந்த 7:30 அப்படிங்கிறத, அந்த 7:30 அப்படிங்கிற நம்பரை வந்து அந்தளவுக்கு இங்கே ஒரு மாதிரி அலங்கோலப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. 7:30 வந்து ஒரு மாதிரி தப்பான ஒரு சகுனமாகவும், 7:30 அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 7:30 இப்போ IPL ஸ்டார்ட் ஆகுதுன்னு சில நேரங்களில் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி 7:30 மேட்ச்சு, இன்றைக்கி 7:30 யாருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் அந்த 7:30 நேரத்தை வந்து ஸோ ஒரு மாதிரி அலங்கோலப்படுத்திட்டு வராங்க. ஸோ இப்போது அந்த 7:30 வருண் சக்கரவர்த்தி கனெக்ட் பண்ணி தான் இப்போ நிறைய விஷயங்கள் மிம்ஸுகள் போய்கிட்டு இருக்கு. உண்மையாக சொல்கிறேங்க, அந்த மெம்மெல்லாம் பார்த்து எனக்கு கோவம்லாம் வரல, நானும் சிரித்தேன், நானும் ரசித்தேன். சில டெம்ப்ளேட்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அது சிரிப்பு வந்துடும். ஸோ சிரிப்பு வரும், அதுக்கப்புறம் அதே போல் தான் அதுதான் நீங்கள் பண்ணுவீங்க மெம் கிரியேட்டர்ஸ், சிரிக்க வைப்பீங்க, அதுக்கப்புறம் யோசனை பண்ண வைப்பீங்களே, ஆமாம் இல்லை அப்படின்னு யோசனை பண்ண வைப்பீங்களே. நானும் யோசிக்க தான் செஞ்சேன் அந்த மெம்மெல்லாம் பார்த்து. ஆக்சுவலி வருண் சக்கரவர்த்தினால் மட்டும்தான் இந்த IPL நின்று தான் என்ன, வருண் சக்கரவர்த்தி வேணுமே தான் பண்ணாரா கண்டிப்பாக இந்த இடத்துல இது எல்லாருமே சொல்லுவீங்க, யாரும் வேணுமே பண்ண மாட்டாங்களே கிரிக்கானந்தா தான் சொல்ல வருவீங்க. எஸ், யாரும் வேணும்னே பண்ணவும் மாட்டாங்க. இன்னொன்று இப்படி பண்ணேன் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஏன் நானே பண்ணியிருக்க மாட்டேன், ஏன் நீங்களே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 2500 கோடி எப்படி 2500 கோடி வந்து IPL நடத்தலைன்னா நஷ்டம் அப்படின்னு சௌரவ் கங்குலி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு பெரிய ஒரு கேம்பில் இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்திக்கு அது தெரியாமலாம் இருக்கும், ஒரு இப்படி ஒரு விஷயம் பண்ணதுனால இப்படி நடந்துச்சுன்னா ஐயோ இப்படியா அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஐயோ வேணாம் வேணாம் பரவாயில்ல அப்படின்னு இருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறது, அவர் ஃபிட்னஸ் பிரச்சனை, ஸோ அவருக்கு வந்து ஷோல்டர் இன்ஜுரி, கிரீன் சேனல் வழியாக தான் போனார், மாஸ்க் போட்டுட்டு PE கிட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் சானிடைஸ் எல்லாம் பக்காவாக போனார் அவர் டிரைவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ப்ரிகாஷனாக தான் இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வருண் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படி ஆகிட்டு தெரிஞ்சுதான் கண்டிப்பாக அவர் பண்ணி போயிருந்திருக்கவே மாட்டார். சரிங்களா, ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல நம்ம வருண் சக்கரவர்த்தி மட்டும் நம்ம வந்து ஸோ கண்டிப்பாக குறை சொல்ல முடியாது. வருண் சக்கரவர்த்தி நம்ம குறை சொல்கிற எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒன்று அடுத்த விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தியை தாண்டி ஃபர்ஸ்ட் இந்த IPL ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மும்பையில் மேட்ச் நடக்கப்போது, ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டாஃப்களுக்கு வந்து சில பேருக்கு COVID-19 வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னும், டெல்லியில் ரொம்ப அதிகமாக கேசஸ் இருக்குது, ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டாஃப்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்தது. ஸோ எங்கே பார்த்தாலும் திரும்ப இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குமே பாசிட்டிவ் வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதில் ஒருத்தவர் தான்
வருண் சக்கரவர்த்தி ஓகேங்களா. ஸோ நான் லெவலில் வருண் சக்கரவர்த்தியோட ஒரு பேர் போச்சு அவர் அது அவரோட நேம் மட்டும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ இன் கேஸ் ஒரு டிரைவரோட நேமோ இல்லை டாக்டரோட ஒரு நேமோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வைங்களேன் இன்னி வரைக்கும் அவங்க தான் ட்ரெண்டிங். வருண் சக்கரவர்த்தி எப்படி 7:30 ஆனால் அவரோட மெம்ஸ் வருதோ அதே போல் இந்த 7:30 ஆனால் அந்த டிரைவரையும் டாக்டரையும் வச்சு ஸோ மெம்ஸுகள் பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மின்னச்சும் பரவாயில்ல வீரெல்லாம் போய் இடிப்பாங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தியோட வீரெல்லாம் போய் இடிக்கிற அளவுக்கு பசங்க இல்லை உங்களை இன்னும் லாக்டவுன் போட்டுருக்காங்க அது வேறு விஷயம். இப்படிலாம் ட்விட்டர்லேயே ட்ரெண்டிங் பண்ணி ஸோ மெம்ஸ் போட்டு ஸோ அது வேலையெல்லாம் அப்படியே முன்ன என்ன வீடு இடிக்கிறது இங்கே வந்து ட்விட்டரில் போயிட்டு இல்லை இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஸோ மொத்தமாக என்ன பண்ணணுமோ அதை அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் இப்போ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நல்லா இருக்குது. ஸோ மெம்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்குது, டெம்ப்ளேட்லாம் பார்க்க சூப்பராக தான் இருக்குது. பட் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி சோஷியல் மீடியாவில் தான் இருக்கிறாரு, கண்டிப்பாக அவர் அந்த மெம்மை பார்ப்பார், அவர் ரசிப்பாரான்னு தெரில, அவரும் ரசிக்க சான்ஸ் இருக்குது, சிரிக்க சான்ஸ் இருக்குது, அவர் யோசிப்பார், கண்டிப்பாக யோசிப்பார். ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்கல்ல ஆமாம்ல அப்படின்னு சொல்லி யோசிப்போம். யோசிச்சதுக்கப்புறம் டிப்ரெஷன் ஆகும். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருப்பார்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி போன வருஷம் ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவரால் இந்தியன் டீமில் ஆடாமல் போய் அண்ட் மறுபடியும் ஒரு ஐபிஎல் ஒரு கம்பேக் கொடுத்து அப்படி இந்தியன் டீமுக்கு போகலாம் அப்படின்னு நினச்ச வருண் சக்கரவர்த்திக்கு இப்போது ஒட்டுமொத்தமாக அவர் வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே மறுபடியும் ஸோ நம்ம ஆக்கும் பொழுது வருண் சக்கரவர்த்தி ஸோ இன்னொரு டிப்ரெஷன் முடிக்க போவார். இந்த லாக்டவுனில் இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த் என்னதான் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் சின்ன ஒரு விஷயம் சின்ன லைட்டாக ஒரு ஸ்பார்க் போதும் உங்களுக்கு காலி பண்ணுறதுக்கு. இந்த லாக்டவுனில் மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இந்த விஷயங்கள் மூலமாக வந்து வருண் சக்கரவர்த்தி மேலும் 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 வந்து ஸோ ஒரு மாதிரி ரொம்ப உடைக்க வேணாம் ஓகேங்களா. நம்ம வந்து ரொம்ப அவரை வந்து ஒரு மாதிரி கூணி குறிக்க வச்சு ஒரு குற்ற உணர்ச்சிகளை ஆக்க வேணாம். ஸோ குற்ற உணர்ச்சியை ஒருத்தனை வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பாவம். ஸோ அது உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவுஞ்சி நம்ம வந்து அந்த 7:30 வருண் சக்கரவர்த்தி மெம்களை விட்டுருவோமே, பண்ண வேணாமே, வேறு ஏதாச்சும் வேறு கான்செப்டை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். பட் வருண் சக்கரவர்த்தி இணைச்சி நம்ம வந்து மெம் போட வேணாம். கண்டிப்பாக சொல்கிறாங்க மெம் கிரியேட்டர்ஸ் பசங்களை நீங்கள் தான் வந்து ஒருத்தவங்களை பாராட்டவும் செய்வீங்க. இப்போ நட்ராஜன் இந்தளவுக்கு பெருசாக இருக்கிறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன சொன்ன மாதிரி நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசினாதான்னு சொன்னதுக்கப்புறமும் ஸோ அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தீங்கள. ஸோ அந்த விஷயம்தான் அதே மாதிரி தான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு போதும் ஓகேங்களா. வருண் சக்கரவர்த்தி அந்த 7:30 ஐபிஎல் அந்த மிம்சில் தயவு செஞ்சு விட்டுருங்க. புரியுது உங்களோட கஷ்டம், புரியுது கான்செப்ட் எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த ஒரு கான்செப்ட் தான் இருக்கானதான் சொல்கிறேன். ஓகே புரியுது, பட் இந்த கான்செப்டை வச்சு போட வேணாமே. இப்போ நீங்களே அந்த இடத்துல இருக்கீங்கன்னா உங்களை வச்சு அந்த மெம் போட்டுட்டே இருக்கும்போது எப்படா விடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. நீங்களாக அந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த விஷயத்தை விடுங்களேன் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவீங்களே. இப்போ அந்த இடத்துல தான் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கிறாரு. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு வருண் சக்கரவர்த்தி அந்த 7:30 மிம்ஸை வந்து ஸோ கைவிட்டுருங்க. ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த எல் கிளாசிக்கோ நடந்துருக்கணும். அப்பயும் உங்களோட புலம்பல்கள் புரியுது, உங்களோட புலம்புகள் கஷ்டங்கள் இந்த கை நடுக்கங்கள் எல்லாம் புரியுது. அதே போல் நம்மளும் வருண் சக்கரவர்த்தி நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களை நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன், வருண் சக்கரவர்த்தி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஸோ அந்த 7:30 அப்படிங்கிறது தப்பான ஒரு டைமும் கிடையாது, 7:30 அப்படிங்கிறது தப்பான விஷயமும் கிடையாது ஓகேங்களா. இப்போ தெரிஞ்சுக்கோங்க. என் வருண் சக்கரவர்த்தி பற்றிய மீம்களை விடுங்க. என்னோடய கருத்துக்கள் ஏதாச்சும் எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் தாராளம் நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இல்லை கிருக்கானந்தா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னா ஐ ஸ்டாண்ட் வித் கிருக்கானந்தா அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் இல்லை ஹேஷ்டாக் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் சந்தோஷப்படுவோம் பார்த்து பரவாயில்ல, நம்ம சொல்கிறது எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. அண்ட் மாறினா ரொம்ப சந்தோஷம் கூட. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் என்கிட்ட பேசுனது விஷயமா அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இன்ஸ்டாகிராமில் கிருக்கானந்தா அப்படிங்கிற என்னோட அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து என்கிட்ட தாராளமாக நீங்கள் பேசலாம். உங்களுக்கு ரிப்ளைகள் கண்டிப்பாக வழங்கப்படும். ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள் அண்ட் பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணுங்கள். பிளாக் ஷீ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய மேட்சஸ் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா, விட்டு தெலுங்க அந்த விஷயத்தை.